Hello, it's Christmas time. The Cake World is offering exciting Christmas offers. Use coupon code CAKE150 and get flat rupees 150 offer on all cakes online. So why wait? இயேசு கூறுகிறார், மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். தமிழ் வில்லேஜஸ் காஸ்பல் மிஷன் அளிக்கும் துதியின் மகிமை கீதங்கள் வால்யூம் 2. கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் துதியின் மகிமை என்ற இந்த ஒலிநாடாவானது சுவிட்சர்லாந்து தமிழ் திருச்சபையின் போதகர் ஆண்டனி ஜோசப் அவர்களால் தயாரிக்கப்பட்டு ஸ்ரீலங்கா வில்லேஜ் காஸ்பல் மிஷன் மூலம் நடைபெறும் 100 கிராம ஊழிய வளர்ச்சிக்காக அதன் ஸ்தாபகர் சகோதரர் பி.டி. கிறிஸ்டோபர் தமிழ் வில்லேஜஸ் காஸ்பல் மிஷன் அவர்கள் மூலமாக இலங்கை ஊழியத்திற்கென்று காணிக்கையாக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது என்பதை மிகுந்த மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இலங்கையில் பிறந்து பாவத்தின் பாதையில் மனம் போல் நடந்த என்னை சுவிட்சர்லாந்து தேசத்தில் கர்த்தர் கரம் பிடித்தார். தமது சத்திய வசனத்தின் மூலம் என்னோடு இடைப்பட்டது மாத்திரமல்ல, அவரது ஊழியத்தை செய்யும்படி என்னை தெரிந்து கொண்டார். ஜீவனை பார்க்கிலும் மேலான அவரது கிருபையினால் என்னை தாங்கி வழிநடத்தி வருகிறார். எத்தனையோ பிரச்சனைகளும் உயிர் ஆபத்துகளும் சூதுள்ள மனிதர்களின் விரோதங்களும் எனக்கு நேரிட்ட போது கர்த்தரே என் ஆத்மாவை சமாதானத்துடன் மீட்டார். கர்த்தர் செய்த நன்மைகளை கருத்தி கொண்டு என் அனுபவங்களை பாடலாக எழுதியிருக்கிறேன். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவு விடாது என்ற வேத வாக்கியத்தின்படி உங்களையும் தமது நன்மையால் நிரப்பி உங்கள் புலம்பலையும் ஆனந்த களிப்பாக மாற பண்ணுவார். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். கர்த்தரை துதியுங்கள், துதியின் மகிமையை கொண்டாடுங்கள். அவரை துதிக்கும் சத்தம் பூமியெங்கும் கேட்க பண்ணுங்கள். ஆமேன். வல்லமை விளங்க பறிப்போம். அல்லேலுயா அல்லேலுயா
அல்லேலூயா அல்லேலூயா தேவன் நாமத்தை உயர்த்திடுவோம் உன்னத தேவன் நாமத்தை உயர்த்திடுவோம் 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 கைத்தாளத்தோடே துதித்திடுவோம் உயர்த்திடுவோம் உயர்த்திடுவோம் கைத்தாளத்தோடே துதித்திடுவோம் அல்லேலூயா அல்லேலூயா Alleluia, Alleluia. Alleluia, 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 Alleluia. கீர்த்தனம் பாடி கர்த்தரை போற்றிடுவோம் கீர்த்தனம் பாடி கர்த்தரை போற்றிடுவோம் மகிழ்ந்திடுவோம் மகிழ்ந்திடுவோம் கர்த்தருக்குள் நாம் மகிழ்ந்திடுவோம் 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 கர்த்தருக்குள் நாம் மகிழ்ந்திடுவோம் அல்லேலூயா 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 தூய அன்பு
மக்களோடவனை பந்தி அமர்த்திடுமாறாந்து ராஜாக்களோடவனை பந்தி அமர்த்திடுமாறாந்து கைவிட்டாலும் நம்மை காக்கும் தேவ அன்பு நம்பினோர் கைவிட்டாலும் நம்மை காக்கும் தேவ அன்பு தோழனும் தூஷித்தாலும் தேற்றிடும் தூய அன்பு தோழனும் தூஷித்தாலும் தேற்றிடும் தூய அன்பு Bye.
சிறுமை
அடைந்தவனே நீ இன்றும் கலங்காதே, நீ கைவிடப்படவில்லை, உன்னை கர்த்தர் தேற்றுவார். சிறுமை அடைந்தவளே நீ இன்றும் கலங்காதே, நீ கைவிடப்படவில்லை, உன்னை கர்த்தர் தேற்றுவார். ஆதரவின்றி தவித்திடும் வேளை கர்த்தர் உன்னை தாங்குவார். ஆதரவின்றி தவித்திடும் வேளை கர்த்தர் உன்னை தாங்குவார். தோளில் உன்னை சுமந்து கொள்வார். கலங்காதே கலங்காதே, சிறுமை அடைந்தவனே நீ இன்றும் கலங்காதே, நீ கைவிடப்படவில்லை, உன்னை கர்த்தர் தேற்றுவார். சோதனையால் நீ சோர்ந்திடும் போது இயேசுவின் பாதம் சேர்ந்திடுவார். சோதனையால் நீ சோர்ந்திடும் போது இயேசுவின் பாதம் சேர்ந்திடுவார். வேதனை நீக்கி காத்திடுவார். கலங்காதே கலங்காதே, சிறுமை அடைந்தவனே நீ இன்றும் கலங்காதே, நீ கைவிடப்படவில்லை, உன்னை கர்த்தர் தேற்றுவார். ஆறுதலின்றி அலங்கிடும் வேளை ஆவியில் நிறைந்து துதித்திடுவார். ஆறுதல் தந்து அணைத்திடுவார். கலங்காதே கலங்காதே, சிறுமை அடைந்தவனே நீ இன்றும் கலங்காதே, நீ கைவிடப்படவில்லை, உன்னை கர்த்தர் தேற்றுவார். சிறுமை அடைந்தவளே நீ இன்றும் கலங்காதே,
நீ கைவிடப்படவில்லை. உன்னை கர்த்தர் தேற்றுவார். உங்கள் ஜெபக்குறிப்புகள் எதுவாயினும் எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். ஜெபிக்கிறோம், கர்த்தர் பதிலளிப்பார். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: பிரதர் டி டி கிறிஸ்டோபர், ஃபவுண்டர் செக்ரட்டரி, தமிழ் வில்லேஜஸ் காஸ்பல் மிஷன், 100 வில்லேஜஸ், ட்ரிச்சி 620102, இந்தியா. டெலிஃபோன் 0431607241 அல்லது 607446. போஸ்ட் ஆஃபீஸ் ஃபேக்ஸ் 0431413071. அட்டென்ஷன் TVGM ஃபோன் 607241 அல்லது 607446. 100 கிராம ஊழியம் என்ற எமது கிறிஸ்தவ மாதாந்திர பத்திரிகையை வாங்கி படியுங்கள், ஜெபியுங்கள், தொடர்பு கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். அன்பின் வேண்டுகோள்: எமது ஊழியத்தை நேரடியாக பார்வையிட தங்களை அன்புடன் அழைக்கிறோம். கர்த்தாவே, அடைக்கலம் கோட்டை கன்மலையும் நீரே. உம்மை தவிர யாருண்டு கர்த்தாவே, அடைக்கலம் கோட்டை கன்மலையும் நீரே. வாழ வைக்கும் தேவன், தூரத்துண்டவரை சேர்த்து கொள்ளும் தேவன். நம்பி
வாசல்களும் அடைப்படுவதில்லை. மூப்பர்களுடனே சேர்ந்திடுவேன், அல்லேலூயா துதி பாடிடுவேன். நான் தேடவில்லை இயேசுவை, அவர் என்னை தேடி வந்தாரே. வாசத்துடன் வா என்றழைத்தே, அன்ப என்னையே அணைத்தாரே. ஒளியாக உலகினில் வாழ்ந்திட கிருபை தாருமையா, ஒப்பாகவும் சாயல் அடைந்திட ஆவியால் என்னை நடத்திடுமே. நான் தேடவில்லை இயேசுவை, அவர் என்னை தேடி வந்தாரே. வாசத்துடன் வா என்றழைத்தே, அந்த என்னையே. இந்தியாவில் திருச்சியில் நடைபெற்று வரும் தமிழ் வில்லேஜஸ் காஸ்பல் மிஷன் ஸ்தாபகரும், 100 கிராம ஊழியம் என்ற கிறிஸ்தவ மாதாந்திர பத்திரிகையின் ஆசிரியருமான பிரதர் பி டி கிறிஸ்டோபர் அவர்கள் ஸ்ரீலங்கா வில்லேஜ் காஸ்பல் மிஷன் என்ற ஸ்தாபனத்தை ஆரம்பிக்க தேவன் எப்படி ஆத்ம தரிசனம் கொடுத்தார் என்ற அனுபவ சாட்சியையும் தேவனுடைய செய்தியையும் இப்பொழுது நீங்கள் கேட்கலாம். எஸ்தர் 4:14, நீ இந்த காலத்தில் மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாயிருக்கும்படிக்கு உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும்? கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. 1992 நான் குவைத் நாட்டிற்கு ஊழித்திற்கு சென்றது பொழுது மலர் ஞானேந்திரன் என்ற ஒரு இலங்கை சகோதரியின் வீட்டிற்கு விருந்தினராக அழைக்கப்பட்டிருந்தேன். அவர்கள் குவைத் நாட்டிற்கும் ஈராக் நாட்டிற்கும் யுத்தம் நடந்த பொழுது இலங்கைக்கு செல்லாமல் குவைத் தேசத்திலேயே இருந்ததாக கூறினார்கள். எல்லா நாட்டவரும் தங்கள் தேசத்துக்கு ஓடி போய்விட்டார்களே, நீங்கள் மட்டும் ஏன் போகவில்லை என்று நான் கேட்டேன். அதற்கு அவர்கள் சொன்னார்கள், இலங்கை தேசத்தில் யுத்தம் நடந்தபடியினால் அங்கு இருக்க முடியாமல் பிழைப்புக்காக குவைத் நாட்டிற்கு எல்லாவற்றையும் விட்டு வந்தோம். எங்களுக்கு இலங்கையில் நாடு இல்லை, குவைத் தேசத்திலும் அமைதியாக இருக்கலாம் என்று வந்தால் இங்கேயும் யுத்தம், நாங்கள் எங்கே போவது? ஆதலால் இங்கேயே இருந்து விட்டோம். ஆனாலும் கர்த்தே எங்களை கண்மணியைப் போல காத்தார் என கண்ணீர் மல்க கூறினார்கள். அன்று மாலையில் இலங்கை சபை ஒன்றில் தேவ செய்தி கொடுக்க போதகர் ராபர்ட் மித்ரநேசன் அவர்கள் தனது காரில் என்னை அழைத்துச் சென்றார்கள். அப்பொழுது நான் போதகரிடம், இலங்கை தமிழருக்கும் சிங்களவருக்கும் எப்பொழுது பிரச்சனை முடியும் என்று கேட்டேன். அவர் சொன்னார், எங்கள் மக்களிடமும் உண்மையில்லை, அரசாங்கத்தினிடமும் உண்மையில்லை, ஆதலால் இது ஒரு முடிவுக்கு வராது என்றார். அப்படியானால் எப்படித்தான் சமாதானம் வரும் என்று மீண்டுமாக கேட்டேன்.
போதகர் சுருக்கமாக கூறினார். இயேசுவின் இரத்தத்தினால் மாத்திரமே என்றார். அன்று முதல் இலங்கைக்கு சமாதானம் இயேசுவின் இரத்தத்தினால் மாத்திரமே என்ற வாசகமானது அடிக்கடி என் உள்ளத்தில் துணிக்க ஆரம்பித்தது. இந்த வாசகமே காலப்போக்கில் இலங்கை தேசத்தில் ஒரு மிஷனரி இயக்கத்தை புதிதாக ஆரம்பிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை என் உள்ளத்தில் உருவாக்கியது. ஆதலால் இலங்கைக்கு திருச்சியில் இருந்து ஊழியர்களை அனுப்பி சபைகள் தோறும் 100 கிராம ஊழிய தரிசனத்தை கொடுக்க ஆரம்பித்தேன். இலங்கை தேசத்தில் 25,000 சிங்கள கிராமங்களிலும் 4,000 தமிழ் கிராமங்களிலும் ஆலயம் இல்லை என்ற உண்மையை கண்டுபிடித்தேன். ஆதலால் கர்த்தருடைய கிருபையினால் 1996 ஆண்டு மே மாதம் 18 தேதி ஸ்ரீலங்கா வில்லேஜ் காஸ்பல் மிஷன் என்ற ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்க கர்த்தர் உதவி செய்தார். தற்சமயம் இலங்கையில் உள்ள ஒவ்வொரு உள்ளூர் ஊராட்சியிலும் மாதந்தோறும் 100 கிராமங்கள் வீதம் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு வருகிறது. எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, நீ இந்த காலத்தில் மௌனமாயிருந்தால் இலங்கைக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். கவனமாக இருப்போம். இன்று இலங்கை மக்கள் உலகத்தில் 127 நாடுகளில் சிதறியிருப்பதாக கேள்விப்படுகிறேன். ஐரோப்பாவிலும் கனடாவிலும் ஆஸ்திரேலியாவிலும் அமெரிக்காவிலும் மற்றும் எத்தனையோ வெளி தேசங்களில் சிதறிப்போன இலங்கை மக்களை தேவன் செல்வமும் சீரும் சிறப்புமாய் ஆசீர்வதித்துள்ளார். ஆனால் இலங்கையிலோ இரத்தத்தின் பெருவெள்ளம், கூக்குரல், அழுகை, பசி, பிணி, துன்பங்கள், பரிதாபக் குரல்கள். இவர்களுக்காக ஜெபிப்பது யார்? கொடுப்பது யார்? உழைப்பது யார்? வேதம் சொல்கிறது, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார் என்பதாக. எஸ்தர் 4:14 கூறுகிறது, நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாயிருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்பதாக. இலங்கைக்கு சமாதானம் இயேசுவின் இரத்தத்தினால் மாத்திரமே என்ற உண்மையை ஜனங்கள் காண வேண்டும். ஜனங்கள் காண வேண்டுமானால் அறியப்படாத இடங்களில் இயேசு அறிவிக்கப்பட வேண்டும். இயேசுவின் நாம பொதிக்கப்பட்ட சிலுவை கொடியானது தேசம் எங்கும் பறக்க வேண்டும். ஏனெனில் சங்கீதம் 20:5 கூறுகிறது, நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம் என்பதாக. சிலுவை கொடி என்பது வெற்றியின் சின்னம், விசுவாசிகளின் சாட்சியின் சின்னம், விசுவாசிகளின் வீடுகளின் அடையாள சின்னம், ஆலயம் இல்லாத கிராமங்களில் சபை ஸ்தாபிக்க உதவும் சின்னம், ஆத்ம ஆதாயம் செய்ய ஊக்குவிக்கும் சின்னம், உலக எழுப்புதலின் சின்னம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் 2 வருகையின் சின்னம் ஆகும். இந்த லட்சியம் நிறைவேற வேண்டுமானால் சிலுவையின் உபதேசமானது தேசம் எங்கும் அறிவிக்கப்பட வேண்டும். ஆனால் 1 கொரிந்தியர் 1:18 கூறுகிறது, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது என்பதாக. பரிசுத்த பவுல் கலாத்தியர் 6:14 கூறுகிறார், நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல்
வேறு ஒன்றை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. யோவான் 1:7 கூறுகிறது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்பதாக. கொலோசெயர் 1:20 கூறுகிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று என்பதாக. அப்போஸ்தலர் 4:12 கூறுகிறது, இயேசு கிறிஸ்துவினாலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை என்பதாக. இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்பதாக. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, லூக்கா 24:46-47 இயேசு கூறினார், எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3rd day மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாயிருந்தது. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது என்பதாக. ஆதலால் நாம் சுவிசேஷ ஊழியம் செய்தே ஆக வேண்டும். அத்துடன் சுவிசேஷ ஊழியம் செய்பவர்களை ஜபத்தினாலும் காணிக்கையினாலும் தாங்கியே ஆக வேண்டும். நாம் ஏன் சுவிசேஷ ஊழியம் செய்ய வேண்டும்? முதலாவதாக மார்க்கு 16:15 இயேசு கூறினார், நீங்கள் உலகமெங்கு போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் என்பதாக. இதுவே இயேசு கிறிஸ்துவின் பிரதான கட்டளை, அத்துடன் கடைசி கட்டளையாகவும் இருக்கிறது. நிறைவேற்ற முன்வருவீர்களா? இரண்டாவதாக 1 Corinthians 9:16 கூறுகிறது, அது என்மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது, சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ என்பதாக. மீண்டுமாக சொல்லி பாருங்கள், சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ, அது என்மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது என்பதாக. மூன்றாவதாக ரோமர் 1:14 கூறுகிறது, கிரேக்கருக்கும் மற்ற அந்நியருக்கும் ஞானிகளுக்கும் மூடருக்கும் நான் கடனாளியாயிருக்கிறேன், ஆகையால் என்னால் ஏண்ட மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன் என்பதாக. நாம் எவ்வளவுக்கெவ்வளவு தேவனிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறோமோ அவ்வளவுக்கவ்வளவு சுவிசேஷத்தை அறிவிக்க நாம் கடனாளியாயிருக்கிறோம். சுவிசேஷ பணி என்பது நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை, கடமை, கடன் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்வோம். அப்போஸ்தலர் 8:4 கூறுகிறது, சிதறிப்போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள் என்பதாக. ஆதி திருச்சபை நாட்களில் சிதறிப்போன இஸ்ரவேல் ஜனங்களை சுவிசேஷ பிரபல்யத்திற்காக தேவன் பயன்படுத்தினார். ஆனால் இன்றோ சிதறிப்போன இலங்கை மக்களை, உங்களைத்தான் பயன்படுத்த தேவன் விரும்புகிறார். உங்களை இன்றே அர்ப்பணிப்பீர்களா? லூக்கா 22:32 இயேசு பேதுரை பார்த்து கூறினார், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுளையினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான், நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன், நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்பதாக. இவ்வொலி நாடாவை கேட்டுக்கொண்டிருக்கும் என் அன்பு சகோதரி சகோதரியே, உன் சகோதரரை ஸ்திரப்படுத்த முன்வருவாயா? நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாயிருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும்? ரோமர் 10:1
பவுல் கூறுகிறார், சகோதரரே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமாய் இருக்கிறது என்பதாக. நீங்களும் கூறுவீர்களா, இலங்கை மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமாய் இருக்கிறது என்பதாக. இப்படி செய்வீர்களேயானால் என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஆமே. நீரே கருணை செய்திடுமே,
விண்ணப்பிக்கின்றோம் தேவா, இலங்கை தேசத்துக்கா. ஐஸ்வர்யம் நிறைந்தவரே, இன்னல்கள் நீக்கிட வேண்டுமையா. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் நிறைந்தவரே, இன்னல்கள் நீக்கிட வேண்டுமையா. வேண்டிடும் பக்தர்கள் ஜெபம் கேட்டு பாவ இருளகற்றி வாழ்வு தாருமையா. வேண்டிடும் பக்தர்கள் ஜெபம் கேட்டு பாவ இருளகற்றி வாழ்வு தாருமையா. விண்ணப்பிக்கின்றோம் தேவா, இலங்கை தேசத்துக்காய். காண்கின்ற தேவன் நீரே, கருணை செய்திடுமே. காண்கின்ற தேவன் நீரே, கருணை செய்திடுமே. விண்ணப்பிக்கின்றோம் தேவா, இலங்கை தேசத்துக்கா. It's Christmas time. The Cake World is offering exciting Christmas offers. Use coupon code CAKE150 and get flat rupees 150 offer on all cakes online. So why wait? Pre-order your cakes today. Have a wonderful Christmas and a happy new year. Order your cakes at www.thecakeworld.online.